ஸோ ஹேகீஸ் நான் உங்ககிட்டேருந்து எடுப்பானே சிந்திக்கி பிக்கமிங் சூப்பர் நேச்சுரல்லேருந்து என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் போன பதிவில் நம்ம இந்த ஸ்டாண்டிங் அண்ட் வாக்கிங் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்த்துருந்தோம் ஸோ ஒரு சிலருக்கு இன்னும் சந்தேகம் இருக்கும் ஏங்க நான் கற்பனை பண்ணிட்டு நடக்கிறதுனால மட்டும் நிற்கிறதுனாலயோ நடக்கிறதுனால மட்டும் எல்லாம் நடந்துற போகுதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிலருக்கு ஒரு செய்தி இருக்கும் ஐ மீன் சந்தேகங்கள் இருக்கும் எப்படி அது உண்மையாலுமே நடக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அப்படியே அந்த நடக்கக்கூடிய அந்த பயிற்சியில் தியானம் இப்போ காலையில் வாக்கிங் போகிறீங்க அந்த வாக்கிங் போகக்கூடிய நேரத்தில் நீங்கள் அதை எப்படி பண்ணலாம் ஒரு ஒரு சின்ன ஒரு ப்ரொசீஜர் என்றைக்குமே ஒரு ப்ரொசீஜர் நம்ம ஒரு விஷயத்தை பழகிற வரைக்கும் தான் அந்த ப்ரொசீஜர் எல்லாமே கொஞ்சம் அந்த நுணுக்கம் தெரிஞ்சிருச்சு அந்த ஃப்ளோ தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம நம்மளோட இயற்கையாக நமக்கு ஏற்றாறு போல் அதை வடிவமைச்சுக்கிட்டு நம்ம வாட்டுக்கு சராசரியாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக அது மாறிடும் அதுக்கப்புறம் பெருசாக அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணுன்னு அவசியம் இல்லை அது வரைக்கும் நம்ம ஒரு 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 கட்டுக்குள்ளே வர வரைக்கும் அவ்வளோதான் மற்றபடி வரணும் சரிங்களா சரி இப்போது நான் கற்பனை பண்ணிகிட்டு இருக்கேங்க நான் வந்து எல்லாம் உட்காந்து தியானம் பண்ணேன் நான் இப்படி ஆனும் அப்படின்னு நினச்சி போன தடவை நான் அந்த வீடு கட்டுறதை பற்றி ஒரு விளக்கம் சொல்லியிருந்தேன் இன்னும் இந்த இன்றைக்கி என்ன விளக்கம் எடுத்துக்குவோம் ஒரு நல்ல ஒரு திடஹாத்திரமான ஒரு உடலோட நமக்கு இருக்கக்கூடிய உடல் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய அந்த உடலோ அந்த மாதிரி ஏதோ துன்பத்தில் இருக்கக்கூடிய அந்த உடல் நிலை இல்லை மனோ நிலை அது வந்து முழுக்க மாறி நம்ம ஒரு நல்ல செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு செல்வந்தராக நம்ம வந்து வாழ்க்கையை வாழ்கிறதா நம்ம நினச்சிக்குமா அதை ஒன்று அச்சீவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி அது ஒரு விளக்கமாக எடுத்துக்குமா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குமா சரி இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நான் இந்த வாக்கிங் மெடிடேஷன் போகும்பொழுது நான் வந்து என்னுடைய முழுக்க முழுக்க என்னுடைய கவனம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் வந்து அப்படியே ஒரு ஒரு திடஹாத்திரமான உடலோடவே என்னுடைய இப்போ திடஹாத்திரமாகவே இருக்குது எனக்கு எந்த நோய்வாயும் இல்லை அப்போ எல்லாம் குணமாயிடுச்சு அந்த அந்த திடஹாத்திரத்தோடு நான் இருக்கேன் அந்த உணர்வு உங்களுக்கு உணர்வாக வரணும் எண்ணம் இல்லை உணர்வாக வரணும் அந்த உணர்வோடு இருக்கும் பொழுது அந்த ஒரு பணக்காரனாக நான் இருக்கும் பொழுது என்னுடைய நடை உடை பாவனை என்னுடைய சிந்தனை இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த உணர்வோடு வரணும் அப்போ இதோடு நீங்கள் அப்படியே அந்த வாக்கிங் அப்படிங்கிறது நீங்கள் போகணும் நட ஒரு நடைப்பயிற்சி அப்படிங்கிற நீங்கள் எடுக்கும் பொழுது இது நிதர்சனத்தில் லீனியர் டைம் இந்த நிதர்சனத்தில் இது உண்டாகிடுச்சு அப்படின்னு கேட்டால் இல்லை ஆனால் மனதளவில் அது முதல்ல உண்டாகணும் ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையாக அது போய் அமையுது அடுத்து நம்ம வந்து ஸ்பேஸ் அண்ட் டைம் டைம் அண்ட் ஸ்பேஸ்னு ஒரு டாபிக் வரும் அடுத்த பதிவில் ஆரம்பிப்போம் அட்டகாசமான ஒரு டாபிக் லிட்ரலி யோகா வாசிஷ்டமே தான் வேறு ஒன்றும் இல்லை லிட்ரலி யோகா வாசிஷ்டம் சிஸ்டம் தான் அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ இன்றைக்கி இது இதை புரிஞ்சுக்குங்க இதுக்கு விளக்கம் அங்கே இருக்குது அப்போ எதோ ஒன்றையும் நம்மளுடைய மனசில் வந்து முதல்ல உண்டாகணும் அந்த மனசில் உண்டாகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இப்போ கண்ணை மூடி இருக்கோம் நம்ம அப்படியே நம்மளை பற்றி ஒரு கற்பனைக்கு போகிறோம் நம்ம வந்து ததாத்திரமான ஒரு உடலோடு நான் இருக்கேன் ஒரு பெரிய பணக்காரனோ ஒரு அந்தஸ்தோடு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமாக அந்த எண்ணமும் அந்த உணர்வுகளும் சேர்ந்து அது ஆத்மார்த்தமாக மாறும்பொழுது நம்மளை சுற்றி கம்ப்ளீட்டாக ஒரு எனர்ஜி ஃபீல்டு வந்து அப்படியே உருவாகும் இந்த கண்ணை மூடி இப்படியே இருக்கக்கூடிய அந்த உணர்வில் இருக்கும் அப்புறம் எந்திரிச்சு நிற்கிறோம் கண்ணை தான் இருக்கோம் எந்திரிச்சு நிற்கிறோம் அந்த எனர்ஜி ஃபீல்டு அப்படியே பயங்கர ரேடியேட் ஆகிட்டே இருக்குது இப்போ நம்ம நடக்கிறதுக்காக அந்த கண்ணை திறந்து நம்மளுடைய நடைப்பயிற்சி அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிக்கும்பொழுது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறைய ஆட்கள் தெரிகிறாங்க நிறைய படங்கள் தெரியுது நிறைய எழுத்துக்கள் தெரியுது இது எல்லாமே என்ன ஆகும்னா நம்மளை நம்மளை வந்து அப்படியே இன்டியூஸ் பண்ணும் இப்போ நம்ம என்ன ஆகணும்னா இதனால் ட்ரிகர் ஆகிடக்கூடாது எப்படி நெகட்டிவாக ட்ரிகர் ஆகக்கூடாது இந்த ஒரு ஆட்களோ இந்த ஒரு காட்சிகளோ நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சாலும் நம்ம ஒரு திடகாத்திரமான ஒரு உடலோடவும் ஒரு பயங்கர அந்த ஒரு ஆளாகவும் இருக்கும் பொழுது இதை எப்படி அணுகுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனப்பான்மையில் அந்த வாழ்க்கையோடவே நம்ம இருந்து நம்மளுடைய பயணத்தை வந்து நம்ம தொடரணும் ஒரு ஒரு ஒன் ஹவர் வாக்கிங் போகிறீங்களா அந்த வாக்கிங் முட்டிகிற வரைக்கும் உங்களுடைய மனம் முழுக்க முழுக்க அது நினைவாகவே இருக்கணும் அப்போது மனசார உங்களுடைய மைண்ட் மூவிஸ் ஸோ நீங்கள் நான் இப்படி இருக்கணும்னு ஒரு 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 அரை ஒரு ஒரு அட்டவணை ஒரு வரையறை வச்சிங்க பார்த்தீங்களா நான் இப்படி இருக்கேன் நான் இப்படி மாறணும் அப்படின்னு சொல்லக்கூடியதை அந்த எண்ணத்தை ஆத்மார்த்தமாக உங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டு நீங்கள் வந்து முழுக்க உங்களுடைய தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது நீங்கள் தொடங்க பேஸிக்கான ஒரு வாக்கிங்கில் நீங்கள் அதை பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த இடத்துல உண்மையாலுமே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது இல்லை நம்ம என்னவோ ஆனோங்கிறதா முக்கியம் ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்குது எனக்கு அது வேணும்னு நினைக்கலாம் ஆனால் நானே அதுவும் ஆகிறேன் அப்படிங்கிறதுக்கு வந்து அதிகப்படியான உணர்வுகளோடு சேர்ந்த ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறத நமக்கு வரணும் அதுதான் இங்கே இப்போ இங்கே நடக்கிறது அப்போது நான் அதுவாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை வரும்பொழுது நம்ம என்ன ஆயிடுறோம் நம்ம அந்த ஒரு எனர்ஜி வந்து பயங்கரமாக க்ரியேட் பண்ணுறோம் அப்போ நம்மளுடைய அந்த அனலிட்டிக்கல் திங்கிங் அதாவது நியோ நியோகார்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அனலிட்டிகல் திங்கிங் அந்த இடத்துல வேலை இல்லை அது எப்படி நடக்கும் இப்படி பண்ணால் அப்படி நடக்குமா அதெல்லாம் இருக்குமா அது அந்த வேலையே இந்த இடத்துல கிடையாது நேராக நம்மளுடைய லிம்பிக் சிஸ்டம் நம்மளுடைய ஆட்டனமஸ் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு நம்ம போயிடுறோம் உணர்வுகள் வரும் பொழுது ஏன்னா நம்மளுடைய உடலுக்குள்ள இதெல்லாம் முன்னாடி அந்த சக்கரங்கள் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் எப்படி நம்மளுடைய எல்லா சக்கரங்களும் ஒரு மினி பிரெயின் நம்மளுடைய உணர்வுகளை பொறுத்து அது தானாக ட்ரிகராகி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம் அதை பொறுத்து தான் இந்த உடல் அப்படிங்கிறது செய்யும் நீங்கள் நோய் 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 நீங்கள் உங்களுக்கு நோய்வாய் பட்டுருவீங்க உங்களுக்கு நோய் வரக்கு உண்டான சாத்திய குறுகளே இல்லை திடகாத்திரமான உடல் நிலையில் இருந்தாலும் கூட எனக்கு நோய் நோய் நோயின்னு உங்களுக்கு நோய் வந்துடும் ஏன் அந்த உணர்வுக்கு ஏற்றார் போல் இங்கே கெமிக்கல்ஸ் வந்து செக்ரிட்டாக ஆரம்பிச்சிடும் அப்போ நோ அப் அது போய் ரிவர்ஸும் நடக்கும் நோய்வாய்ப்பட்டவர்கள் நான் முழுக்க முழுக்க திடகாத்திரமாக தான் இருக்கேன் என்னுடைய சராசரி வேலையில் நான் செஞ்சிட்டே இருப்பேன்னு சொல்லி அந்த போலவே அவர்களுடைய அந்த வாழ்க்கை அந்த உணர்வுகளோடு அவங்க வாழும்பொழுது பொழுது அந்த மூளை என்னாகும் நிதர்சனத்தில் அந்த உடல் எப்படி ஆகுதுங்கிறத பற்றி யோசிக்காது அந்த உணர்வு வரும்பொழுது நேராக அந்த நியோகார்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அனாலிட்டிகல் திங்கிங்லேருந்து அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த மிட் பிரெயின் அந்த லிம்பிக் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய அந்த ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டத்தை ட்ரிகர் பண்ணி விட்ரும் உடம்பு அந்த திடஹாத்திரமான அந்த ஒரு நிலையம் அந்த ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு தன்மைக்கு ஏற்ற அந்த ஃபீலிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ஜைன்சிஸை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும் உடல் ஆட்டோமேட்டிக்காக தானே புதுப்பிச்சுக்கிட்டு நம்மளை வந்து ஒரு திடாத்திரமான ஒரு ஆளாக நம்மளை மாற்றிடும் இந்த இந்த ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மருத்துவர்கள் நம்மளுக்கு ஏற்படுறது விடுறதே இல்லை அதனால தான் நம்ம முன்னாடி எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசிகிட்டே இருப்பாங்க பாசிட்டிவாக பேசவே மாட்டாங்க ஏன்னா பாசிட்டிவாக பேசினா உங்களுடைய பாடி செல்ஃப் ஹீல் பண்ணிக்கும் அப்புறம் எப்படி அவங்கள்ட்ட மருந்து வாங்கி தீங்கு அவங்களும் பணம் எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை புதுசாக நம்மளுடைய எண்ணங்கள் மூலமாக முதல்ல வாழ ஆரம்பிக்கும் போது நமக்கு புது வகையான ஒரு உடலை மட்டும் ஏற்படுத்திக்குவதில்லை புது வகையான ஒரு வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்திக்கலாம் வி ஆர் கிரியேட்டிங் அ நியூ ரியாலிட்டி உங்களுடைய விதியை மதியால் வெல்கிறீர்கள் புரியுதா இந்த வாக்கியத்திற்குண்டான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய விதியை உங்களுடைய மதியால் வெல்கிறீர்கள் நீங்கள் உங்களுக்குண்டான ஒரு எதிர்காலத்தை நீங்களே உருவாக்கி வாழும் பொழுது அது லீனியர் டைம் நிதர்சனத்தில் இப்போ நடக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் நடந்ததற்காக போலவே நீங்கள் வாழும்பொழுது தானாக அந்த சக்தி உங்களிடம் வந்து சேரும் உங்களுக்கு உண்டான ஒரு எதிர்காலம் தானாகவே உருவாக்கப்படும் போன பதிவில் நம்ம வந்து அந்த ஜிம் கேரியினுடைய எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துருவோம் இல்லைங்களா ஸோ இங்கே தான் இதுதான் அந்த இடத்துல விஷயத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான இதாக இருக்குது ஸோ இதற்கு தேவைப்படக்கூடியது எல்லாமே உங்களுடைய ஹையர் எலிவேட்டட் இமோஷன்ஸ் நேர்மறையான எண்ணங்கள் மகிழ்ச்சியான எண்ணங்கள் பாசிட்டிவ் தாட்ஸ் பாசிட்டிவ் திங்கிங்ஸ் பாசிட்டிவ் இமோஷன்ஸ் இதெல்லாம் தான் நான் இப்படி ஒரு திருஹாத்திரமான உடல் வாழவும் பணக்காரனாகவும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய நிலை எப்படி இருக்கும் என்னுடைய நிலை எப்படி இருக்கும் நான் மக்கள்கிட்ட எப்படி அணுகுவேன் மக்கள் என்கிட்ட எப்படி அணுகுவாங்க நான் ஒரு இடத்துல நடந்து போகும்பொழுது அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்போ அந்த ஒரு பாசிட்டிவிட்டி அந்த ஒரு அப்பா அந்த ஒரு ஃப்ரீடம் அதை நீங்கள் அப்படியே உணர்ந்து 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 பொழுது உணர்ந்தே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அப்படி நடக்கணும் தானாகவே வெகு சீக்கிரமாகவே இந்த ஒரு நீங்கள் அந்த உணர்ந்த ஒரு உண உணர்வுக்கு உண்டான அந்த ஒரு வாழ்க்கை உங்கள்கிட்ட வந்தே தீரும் அந்த வாழ்க்கையை நீங்கள் தீருவீங்க தீர்வீங்க இதில் கருத்தே கிடையாது ஒன்ஸ் இதை ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த நேரத்துலையும் நெகட்டிவ் தாட் வரவே வராது ஒரு ஃப்ரெண்டுக்காக போய் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அவன் அப்போ தான் இதான் மச்சான் அப்படி அப்போ தான் படிக்கலேருந்து எந்திரிச்சிருப்பான் வண்ட இல்லையா இது இன்றைக்கி நிறைய ரீல்ஸில் நீங்கள் பார்க்குறீங்க நிறைய படத்தில் நிறைய சீரியலில் நிறைய ஜோக்குன்னு சொல்லி இந்த நெகட்டிவிட்டியை பாஸ் பண்ணுறாங்க அப்போ டென்ஷன் ஆகிட்டண்டா எதுக்கு டென்ஷன் ஆகும் நம்ம டென்ஷனாக வரனால அவன் நேரத்திலே கிளம்பிடுற போகிறான் எதை மந்திரமாக போகுது ஒன்றும் இல்லை அப்போ இந்த நேரத்தை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் நம்மளுடைய ஃப்யூச்சர் அப்படியே டிசைன் பண்ணி நம்ம அப்படியே அழகாக அந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு யூஸ் பண்ணி இது வெறும் கற்பனைன்னு எல்லாம் சொல்ல அதெல்லாம் தான் நெகட்டிவிட்டி அவனுக்கு தான் தெரியுது நமக்கு இன்னும் அதிகமாக தெரிஞ்சிது அவனை விட இன்றைக்கி நமக்கு அறிவு அதிகமாக இருக்குது நம்மளுடைய ஃப்யூச்சரை நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம் தயாராகிட்டோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம நம்ம நம்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் தானே நமக்கு நடக்கும் ஒருத்தன் கேட்பான் டேய் என்னடா இப்படி இருந்தேன் இப்போ இப்பட்ற எல்லாத்தையும் சாதிக்கிறேன் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னாலும் அவனுக்கு புரியாது பிகாஸ் அவன் இன்னும் அந்த ரெஸ்ட்ரிக்டட் மைண்ட் செட்டில் தான் இருக்கான் அவன் வந்து அப்படி இது நடக்காது இது சும்மா கற்பனை அப்படியே தான் இருக்கான் நீங்கள் அப்படிப்பட்ட வாழோடு இருந்தீங்கன்னா உங்களே அவன் பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருப்பான் அவன் உங்களை பிடிச்சி மேலே வரமாட்டான் அவன் உங்களை பிடிச்சி கீழூடு விட்ருவான் ஸோ யார்கிட்ட எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் கவனமாக இருக்கணும் இது வந்து நண்பன் இல்லை வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே இதை வந்து வேலை பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை உங்களையும் நம்பவும் விட மாட்டாங்க அப்போது இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் நீங்கள் எப்படி அந்த இடத்துல நடந்துக்கிறீங்க அதை அப்படியே இக்னோர் பண்ணுற கற்றுக்கணும் அந்த பாசிட்டிவிட்டி உங்களுக்குள்ளே நீங்கள் பில் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கம்ப்ளீட்டாக அப்போது ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட் போக நிற்கிறீங்க வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கறதுக்கு முன்னாடி இருக்கணுமே அப்படியே லேட் பண்ணிட்டே இருக்கான் தேய்ச்சிக்கிட்டே இருக்கான் அந்த கவுண்டருக்காரனும் அதே மாதிரி பண்ணிட்டுருக்கான் இப்போ நீங்கள் கோவம் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லையா இந்த கோவம் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ நீங்கள் உங்களுடைய பெரிய ஒரு ஆளாகவும் உங்களுக்கு இந்த நாலு இந்த வேலைகள் எல்லாம் நாலு பேர் செஞ்சு வச்சுதான் இது எனக்கு வேணும் இது வேணும் 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 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எதிர்பார்ப்பு அந்த ஒரு எதிர்காலத்தை நீங்கள் யோசித்து வச்சுருந்திங்கன்னா இது என்னென்ன அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற நேரம் மட்டும் அதை யோசிச்சு ஒரு யூஸும் கிடையாது இது நித்தம் எப்பவுமே இருக்கணும் அப்போ பெட்டராக நம்மளுடைய லைஃப்பை பர்மனெண்ட்டாக தொடர்ந்து யோசனையில் இருக்கிற மாதிரி நம்ம எதை வச்சுக்கணும் அதை நீங்கள் தொடர்ந்து யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா இதெல்லாம் சார்ட் அவுட் ஆகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நான் வந்து இப்படி இருக்கணும் இப்படி இருந்தால் என்னுடைய வாழ்க்கையே மகிழ்ச்சியாக ஒரு ஆன்ம ரீதியாகவோ இல்லை இந்த உலக ரீதியாகவோ மகிழ்ச்சியாக இந்த என்னால் கழிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அது பார்ட்டு பார்ட்டாக நீங்கள் அப்படியே உணரணும் இது பொழுது உங்களுக்கு ஒரு காலத்திலும் அந்த கோவம் அப்படிங்கிறது வரவே வராது புரியுது எப்படி ஞானியர்கள் வந்து எல்லா நேரத்துலையும் நிம்மதியாக இருக்காங்க அவர்கள் நினைச்சதெல்லாம் நொடிப்பொழுதல் நடக்குது அப்படின்னு சொல்லி தி ஆர் கிரியேட்டிங் எவ்ரி திங் அவங்க இதுக்கு பழகிக்கிட்டாங்க இப்போ என்ன ஆயிருதுன்னா அந்த எனர்ஜி ஒர்க்காக ஆரம்பிக்குது வளர்ட்ட போய் ஏதாவது ஒன்று ஐயா அந்த மாதிரி பருப்பு எல்லாம் தீர்ந்து போச்சுன்னா ஒரு அப்படின் அடுத்த நாள் காலையில் தானே யாரும் ஒரு பணக்காரரு சாமி வந்து எங்கள் கடவுளை சொன்னாருங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிற சொன்னாருங்க கொண்டு வந்து கொடுத்த எங்கள் மாதிரி தான் இது நம்ம மேஜிக்னு நினைக்கிறோம் இது மேஜிக் இல்லை வள்ளலாருன வள்ளலாரும் நம்மள மாதிரி ஒரு காலத்தில் இருந்தவர் தான் அவர் இப்படி இப்படி ஆனார் அப்போ இதற்குண்டான பயிற்சிகளை இவர் எடுத்துக்கொண்டார் நம்மும் பயிற்சி பண்ணால் நம்மளாலேயே அதை பண்ண முடியும் இல்லையா இவ்வளோதாங்க மேட்ரு வேறு ஒன்றும் இல்லை அப்போ நீங்கள் ஒன்று நடக்கணும்னா முன்னாடி நீங்கள் அதை ஒத்துக்கணும் நீங்கள் அதை உணரணும் அதன்படி நீங்கள் வாழணும் அந்த உணர்வுகள் அந்த அண்ட சராசரத்து கூட இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி கூட லிங்க் ஆகும் லிங்க் ஆகும்போது தானாக இதெல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் அப்போ நம்ம இன்னும் அதிகமான அந்த சித்துக்கள்லாம் வேணும்னு நினச்சாலும் இது ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும் ரைட் இப்போது இந்த வாக்கிங் மெடிடேஷன் ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னு சொன்னோம் பார்த்திங்களா ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ரொசீஜர்லாம் இல்லை பெஸாம ஒரு இடத்துல அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்கு அப்படியே கண்ண முடியும் அமைதியாக நிற்கிறீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது அந்த வாழ்க்கை திடகாத்திரமான உடலும் அந்த ஒரு பணக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு மனதளவில் அந்த ஒரு பா பணக்காரனாக இருக்கீங்க நல்லா இருக்கீங்க எனக்கு எனக்கு வேணுங்கிறது என்னால் சாதிக்க முடியும் அந்த ஒரு அதிகாரம் அந்த ஒரு இது எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படியே ஒரு நினப்பு அப்போ எனர்ஜி நம்ம அப்படி சுற்றி இப்படி முழுக்க ஃபார்ம் ஆகும் அந்த எனர்ஜி முழுக்க அப்படியே ஃபார்ம் ஆகும் பொழுது இப்போ அப்படியே மெதுவாக கண்ணை துறக்குறீங்க நமக்கு முன்னாடி நிறைய நிகழ்வுகள் நடக்கும் அதை பற்றி உங்களுக்கு ஒரு கவலையும் கிடையாது நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய நடை கண்ணை திறந்துட்டு அந்த நடக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு முழுக்க முழுக்க உங்களுடைய அந்த எனர்ஜி எப்படி ஃபார்ம் ஆகும்போது நீங்கள் என்ன நினச்சி அந்த எனர்ஜி ஃபார்ம் ஆச்சோ அந்த எண்ணம் மட்டும் உங்களுடைய மனசில் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் மறுபடியும் நடக்கிறீங்க ஒரு பத்து நிமிஷம் நடந்த உடனே என்ன பண்ணுறீங்க இன்னொரு சேஃபான ஒரு இடத்துக்கு போய் அப்படியே அமைதியாக இருந்துக்கிறீங்க கண்ணை மூடி இன்னொன்று ஒரு பத்து அஞ்சு பத்து நிமிஷம் அப்போ திருப்பியும் அதை வந்து ஒரு ரீஸ்டோர் பண்ணுற மாதிரி அந்த எனர்ஜி திருப்பி பில்ட் பண்ணிக்கிறீங்க ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கழிச்சு கண்ணை திறந்துட்டு திருப்பி அப்படியே நடக்கிறீங்க திருப்பியும் மூணாவது தடவையும் கடைசி தடவையும் அப்படி அமைதி ஒரு இடத்துல இருந்துட்டு அந்த எனர்ஜி அப்படி பில்டு பண்ணுறீங்கன்னு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கண்ணை திறந்துட்டு உங்களுடைய அதுக்கப்புறம் உங்களுடைய சராசரி வாழ்க்கை இதுக்குள்ளே ஒரு ஒரு மணி நேரம் டைம் முடிஞ்சு போகும்னு பாருங்களேன் அப்போ இந்த மாதிரி நீங்கள் அதை பண்ணும்பொழுது நாள் படை நாள் இது உங்களுடைய வாழ்க்கையோடவே ஒன்றா மாறிடும் இப்போ நீங்கள் அஞ்சு நிமிஷம் நிற்கணும் பத்து நிமிஷம் நிற்கணும் அதுக்கப்புறம் அஞ்சு பத்து நிமிஷம் நடக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் சராசரியாகவே உங்களுடைய நார்மலாக இருப்பீங்க உங்களுக்கு ஒரு நேரத்தில் டென்ஷனே வராது நீங்கள் எப்போவுமே பொறுமையான ஆளாகவே இருப்பீங்க உங்களுக்கு வேணுங்கிறது தானாகவே சாதனை நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களை ஒருத்தனாலையும் கட்டுப்படுத்தவே முடியாது இது பிரியால இப்போ நினச்சதெல்லாம் சாதிச்சிடுறாருப்பா முடியும் ஸோ பை ப்ராக்டிஸ் அந்த இடத்துக்கு நம்மளால் போக முடியும் இவ்வளோ தான் மேட்ரு பை ப்ராக்டிஸ் அந்த இடத்துக்கு நம்மளால் போயிட முடியும் போக முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது முடியாதுங்கிற அந்த வார்த்தைக்கு அந்த இடத்துல இடமே கிடையாது அதுவே நெகட்டிவிட்டி போக முடியும் போகிறோம் அவ்வளோதான் ஸோ பை ப்ராக்டிஸ் இதெல்லாம் பண்ணி இது இது ஒன்றும் ஒன்றுமே காம்ப்ளிகேட்டடான விஷயம் இல்லைங்க எல்லாம் இதுக்கு எங்கேயாவது பத்து பைசா காசு செலவு பண்ணுறீங்களா இல்லையா எதுவுமே கிடையாது அப்போது இதை வந்து நாமவே நம்ம வந்து நம்மளுடைய மனோநிலையில இருந்து நம்மளை மாற்றிக்கிறோம் அப்போ உடலும் மாறுது உடலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சக்தி நிலையும் மாறுது அப்போ இந்த அண்ட சராசரம் முழுக்க சக்தி நிலையினால் அவங்க உண்டானது அப்போ இந்த சக்தி நிலையம் அந்த சக்தி நிலையும் சேர்ந்துருது தானே நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடச்சிருது உங்களுக்கு வேணுங்கிற எதிர்காலம் ஒரு சக்தி நிலையாக தான் இருக்குது இன்றைக்கி நம்ம இந்த நிகழ்காலமுங்கிறது ஒரு சக்தி நிலை தான் எதிர்காலங்கிறது ஒரு சக்தி நிலை தான் அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக சிங்க் ஆயிரும் அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி எதிர்காலம் உங்களுக்கு தானாக அமைஞ்சு கிடச்சிடுது அவ்வளோதான் லாஜிக் சிம்பிளான் லாஜிக் முயற்சி தான் இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு இதை முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் முயற்சி செஞ்சு பாருங்கள் ரைட் ஸோ அடுத்த இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது ஸோ தொடர்ந்து பார்த்துட்டே வருங்க இன்னும் வரக்கூடிய எல்லா பதவிகளுமே சுவாரஸ்யமாக போயிட்டே இருக்கும் ஒரு எல்லாம் வரும்போது நம்மளுடைய மூன்றாவது கண் பைனல் கிளான் பற்றி பேச போகிறாரு ஸோ பார்த்துட்டே வரலாம் அப்படியே ரைட் ஸோ யா நாளைக்கு எதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் முதவரையும் தொடர்ந்து இருந்துருங்கள் நான் அவங்க இடத்துல நன்றி দক্ষিবেল দক্ষিণের